யூடியூப் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் யூடியூபர் ஹர்ஷா சாய். இவர் தெலுங்கானாவை சேர்ந்தவர். பெட்ரோலை இலவசமா மக்களுக்கு தரதா வீடியோ போட்டு அதன் மூலமா இந்தியா லெவல்ல வைரல் ஆனாரு. முடிவெற்ற ஒருத்தரை பணக்காரரா மாத்துறது, பால்காரரை பணக்காரரா மாத்துறது, ஏழைகளை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஃப்ரீயா சாப்பிட வைக்கிறதுன்னு அசாத்தியமான பல செயல்களை செஞ்சு ஏழை மக்களுக்கு உதவிட்டு வராரு. இவருடைய வீடியோஸ் வைரலாகவே தெலுங்குல மட்டும் இல்லாம இவரோட வீடியோஸை அதிக அளவுல பார்க்கிற எல்லா மக்களுக்கும் புரியணும் அப்படின்னு தமிழ் மற்றும் ஹிந்திலையும் வீடியோவை டப்பிங் பண்ணி வெளியிட ஆரம்பிச்சாரு. இதனாலேயே இவருக்கு தமிழ்நாட்டிலையும் மற்றும் இந்தியா அளவிலையும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பலருமே கமெண்ட்ஸ்ல கூட இவர்கிட்ட உதவிகள் கேட்கறத பார்க்க முடியும். இப்படி பிரபலமா இருக்கிற ஹர்ஷா சாய் மேல நடிகை ஒருத்தவங்க புகார் கொடுத்திருக்கிறது இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில அந்த நடிகை ஹர்ஷா சாய் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன புகார் கொடுத்திருக்காங்கன்னா, ஹர்ஷா சாய் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்தி கற்பழிச்சு தன்னோட அந்தரங்க போட்டோஸ் மற்றும் வீடியோஸை வச்சு மிரட்டி கிட்டத்தட்ட 2 கோடி பணத்தை ஏமாத்தி வாங்கியிருக்காருன்னு அந்த புகார்ல தெரிவிச்சிருக்காங்க. போலீஸும் இது தொடர்பா அந்த நடிகையை மெடிக்கல் செக்அப் எடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல குற்றம் நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா ஹர்ஷா சாய் சிறையில அடைப்பாங்கன்னு சொல்லப்படுது. மேலும் ஹர்ஷா சாய் பேசின ஆடியோ ப்ரூஃப் லீக் ஆகி இருக்குன்னு ஒரு ஆடியோவும் இப்ப சோசியல் மீடியால பரவி வருது. இதேன்டி காது காது இதேன்டி ஆனா பலருமே அதை ஃபேக் ஐடியில செட் பண்ண ஆடியோன்னு சொல்லிட்டு வராங்க. ஹர்ஷா சாய் பத்தி இப்படி ஒரு சர்ச்சை ஏற்படவே அவரே இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்கிட்ட இருந்து பணம் பறிக்க தான். உங்களுக்கு என்னை பத்தி தெரியும், உண்மை சீக்கிரமே வெளிவரும். இனிமே இதை பத்தி என்னோட அட்வொகேட் மிஸ்டர் தானிகொண்டா சிரஞ்சீவி பார்த்துப்பாரு அப்படின்னு ஹர்ஷா சாய் அந்த நடிகை தான் மேல வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. உங்களுக்கு இந்த விஷயம் எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.